ஓம் சக்தி. வருகின்ற பௌர்ணமி 4/7/2020 அன்று நம் அனைவரின் நலத்திற்காக இயற்கை வழிபாட்டினை அனைவரும் அவரவர் வீட்டில் வைத்து செய்யுமாறு அன்னை 30/6/2020 அன்று அருளிய அருள்வாக்கில் அருளியுள்ளார்கள். அதனை நமது மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலில் செய்முறை விளக்கத்தோடு காணொளி வெளியிட்டிருந்தோம். மேலும் பலர் இயற்கை வழிபாடு செய்வது பற்றிய ஐயங்களை எழுப்பியிருந்தார்கள். இதோ பௌர்ணமி இயற்கை வழிபாடு பற்றிய கேள்விகளும் பதில்களும். வாழைக்காய் பிஞ்சு கிடைக்கவில்லை என்றால் வாழைக்காயை பாதியாக உபயோகிக்கலாமா? ஆம், பிரசாதமாக சாப்பிடும் தன்மையுள்ள வாழை மரத்தின் எல்லா பகுதிகளையும் பயன்படுத்தலாம். வழிபாடும் செய்யும் நேரம் எப்பொழுது? பௌர்ணமி தினத்தன்று காலை அல்லது மாலை வேளைகளில் செய்யலாம். வரலட்சுமி அம்மன் முகம் மட்டும்தான் உபயோகிக்க வேண்டுமா அல்லது வேறு எந்த அம்மன் முகமும் உபயோகிக்கலாமா? அம்மனின் முகம் எதுவானாலும் உபயோகிக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்கள் தற்சமயம் வீட்டிற்கு வர இயலாதவர்கள் எப்படி வாழைத்தண்டை சாப்பிடுவது? வந்த பிறகு வேறு ஒரு பௌர்ணமியில் செய்யலாம். அண்டை வீட்டார்க்கு மாவிளக்கு பிரசாதம் தரலாமா? இது குடும்பத்தில் நடைபெறும் பூசை. குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே பிரசாதமான மாவிளக்கை உண்ண வேண்டும். வாழைப்பூ பாவாடை வாழைத்தண்டோடு எதனை கொண்டு இணைக்க வேண்டும்? குச்சி போன்ற பொருட்களை பயன்படுத்தலாம். பூசை முடிந்து உட்கொள்வதற்கு முன் அவற்றையெல்லாம் கவனமாக அகற்ற வேண்டும். மாதவிடாய் காலமாக இருந்தால் வேறு எந்த நாளில் செய்யலாம்? மாதவிடாய் காலத்திலும் செய்யலாம். வேண்டுமானால் உங்கள் உடல் மனநலம் கருதி வேறு ஒரு பௌர்ணமியிலும் செய்யலாம். பிரசாதமாக வாழைப்பழம் வெற்றிலை வைக்கலாமா? வைக்கலாம். பனங்கற்கண்டு இல்லை என்றால் என்ன செய்வது? பனங்கற்கண்டு மருத்துவ குணம் கொண்டது. அம்மா அருளியது இவ்வாறே. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் செய்யலாமா? அடுத்த அறிவிப்பு வரும் வரை பௌர்ணமி தோறும் செய்யலாம். சிலை இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? காணொளியில் குறிப்பிட்டதை போல மஞ்சள் கொண்டு அம்மன் முகம் செய்து வழிபடலாம். தீபாராதனை மற்றும் திருஷ்டி கழிக்க வேண்டுமா? ஆம், நம் மேல்மருவத்தூர் சித்தர்பீட முறைப்படி திருஷ்டியும் தீபாராதனையும் செய்ய வேண்டும். மேலும் பௌர்ணமி இயற்கை வழிபாடு பற்றி உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும். உரிய பதிலினை பெற்று உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.